ராஜஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பில்வாரா பகுதியில் மின்வாரிய ஊழியர் ஒருவர் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள ஆற்றின் குறுக்கே செல்லும் உயர் மின்னழுத்த கம்பியில் தொங்கியபடி சாகசத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த விபரீத முயற்சியை அறிந்த காவல்துறையினர் மின் ஊழியரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கபிஸ்தலத்தில் உள்ள குளத்தில் முதலமைச்சரின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரும் பணியை வேளாண்துறை அமைச்சர் துரைக்கண்ணு மற்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தஞ்சை மாவட்டத்தில் 1600 குளங்கள் தூர்வாரப்பட்டு வருவதாகவும் பொதுப்பணித்துறை மூலம் காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் 44 கோடி ரூபாய் அளவிற்கு தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். விரைவில் நெல்லுக்கான ஆதார விலையை முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்தில் 1600 குளங்கள் சுமார் 1600 குளங்கள் தூர்வாரப்பட்டு அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு விவசாயிகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது. அதேபோல பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் 44 கோடி ரூபாய் செலவில் குடிமராமத்து பணி, அதாவது ஆறுகளை தூர்வாரி நீர் தேக்கமின்றி விவசாயம் பயன்படுவதற்கும் ஆற்றின் வீணாகாமல் தடுப்பதற்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்திற்கு 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முதல் முறையாக புத்தக திருவிழா கடந்த 9 தேதி துவங்கியது. இதன் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பங்கேற்றார். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தனது சம்பள பணத்திலிருந்து 50,000 ரூபாய் நிதி வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 1931 ஆண்டு முதலே மாட்டுவண்டி மூலம் முதன் முதலில் நூலகம் செயல்பட்டது மன்னார்குடியில்தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். வண்டலூர் பூங்காவில் பீமா என்ற 6 வயது வெள்ளை புலியை கல்லால் தாக்கிய 6 பேரிடம் 3,000 ரூபாய் தத்தெடுப்பு தொகையாக வசூலிக்கப்பட்டு எச்சரித்து அனுப்பப்பட்டனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களாக வந்த 6 இளைஞர்கள் கல்லால் புலியை தாக்கியுள்ளனர். இதை பார்த்த சிலர் பூங்கா நிர்வாகத்திடம் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் புலியை பரிசோதித்ததில் புலிக்கு ஏதும் காயம் ஏற்படாததால் தத்தெடுப்பு தொகையாக 6 பேருக்கு தலா 500 வீதம் 3,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. மேலும் இனி விலங்கினங்களை துன்புறுத்த மாட்டோம் என அவர்களிடம் எழுதி வாங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள பீமன் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. படகு சவாரி செய்யும் கோலப்பநேரி, பீமன் நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் வரத்து அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு விதங்களில் பல வண்ணங்களில் சிலைகள் வடிவமைக்கப்படுகின்றன. அரசின் விதிகளுக்குட்பட்டு இயற்கை மூலப்பொருட்களை கொண்டு சிலைகளை வடிவமைப்பதாக சிலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டிகள் கடந்த 15 தேதி தொடங்கி இரவு பகலாக 4 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழகம் எங்கும் இருந்து 40 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் அறந்தாங்கி ஃபைட்டிங் ஸ்டார் அணியும் சென்னை ஆர்மி போலீஸ் அணியும் மோதின. இதில் 57-58 என்ற புள்ளி கணக்கில் அறந்தாங்கி ஃபைட்டிங் ஸ்டார் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. தென்னாப்பிரிக்காவின் வனப்பகுதியில் சுற்றுலா சென்றவர்களை காண்டா மிருகம் ஒன்று 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டி சென்ற சம்பவம் சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குரூக்கர் தேசிய பூங்காவில் திறந்த ஜீப் வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் அங்கிருந்த மிருகங்களை படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது காண்டா மிருகம் ஒன்று ஜீப்பில் வந்தவர்களை மிரட்டியது. இதை கண்ட ஜீப் ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக இயக்கியும் காண்டா மிருகம் விடாமல் துரத்தியது. 1 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்ற பிறகு காண்டா மிருகம் திரும்ப சென்றது.
ஒலிம்பிக் தகுதி சுற்றுக்கு தயாராகும் வகையில் டோக்கியோவில் ஹாக்கி பயிற்சி போட்டிகள் ஆடவர் மகளிர் அணிகளுக்கிடையே நடைபெற்று வருகின்றன. நேற்றைய போட்டியில் மகளிர் பிரிவில் உலகின் இரண்டாம் நிலை அணியான ஆஸ்திரேலியாவுடன் இந்திய அணி மோதியது. ஆட்டத்தின் இறுதியில் 2-2 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமனில் முடிந்தது. ஜார்ஜியா நாட்டில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் வினோத உடை அலங்காரத்துடன் வந்த நாய்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அட்லாண்டா நகரில் உள்ள யூட்ரஃப் பூங்கா ஒன்றில் டாக்கிகான் என்ற நாய் கண்காட்சி நடைபெற்றது. இதில் டால்மேஷியன், லேப்ரடார், ரெட்ரீவர், சைபீரியன் ஹஸ்கி உள்ளிட்ட பல வகைகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் பங்கேற்றன. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.